ஏண்டா போன் எடுக்கல? நீ ஏண்டி போன் எடுக்கல? சாரி. என்ன லெட்டர் எழுதி வச்சாலே தூக்குதானா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோசிச்சு சொல்றேன். சீரியஸா? எப்போ? இப்போ இங்கேயே. இங்க யாரும் இல்லாமையா? யார் வேணும்? கிராண்ட் டின்னர் பார்ட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஊரை கூட்டி கல்யாணம் காசு வந்தாலே பண்ணிக்கலாம். இப்போ நமக்காக பண்ணிக்கலாம். ஆர் யூ சீரியஸ்? நல்ல நாள் பார்க்க வேண்டாம். எனக்கு 12/12/12 அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. தலைவர் பர்த்டே வர. ஹாப்பி பர்த்டே தலைவா. நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு வாங்கினது. How's it? No. Okay. Nice. One minute. மைக்கிலாகிய என்னை, அணுவாகிய நீ, வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சந்தோஷத்திலும் துக்கத்திலும் சரி பாதியாக ஏற்று மனப்பூர்வமாக. ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறடி? உன் உயிர் அதன் இசை தேரும் சொல்லுங்க. சந்தோஷமா? நாம நிஜமாவே கல்யாணம் பண்ணோமா? பின்ன நாளையில இருந்து என் துணிலாம் துவைச்சு அயன் பண்ணி வச்சிருவல. என்னாச்சு? சீக்கிரம்டி.
செம்ம லேட் ஆயிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் டெலிவரி பண்ணலன்னா அப்புறம் என் சம்பளத்தில் கைவ் பண்ணுங்க. சரி ஓகே, ஆனா எப்படி இந்த காஸ்க்கு 10 நாள்ல போலி பாஸ்போர்ட் விசா டிகிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃப்ளைட் ஏற வரைக்கும் வேணா வேற ஊர்ல இருப்போம். எங்க போறது? பெங்களூருக்கு போயிடலாம். இப்போ ஒரு பஸ் இருக்கும், முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை காணும்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்ப வேண்டாம். யாரை பார்த்துட்டு ஆனால் சந்தேகம் வரும். இது வரைக்கும் அவங்க யாரும் ஒன்று பார்த்ததில்லை. ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நீ முதல்ல கிளம்பு. நான் என் வண்டி எப்படி விட்டு வர முடியாது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணிவிட்டு நைட்டே பஸ் ஏறேன். நாளைக்கு காலையில் பெங்களூரில் மீட் பண்ணுவோம். ஏ, பஸ் ஏறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனா? மாட்டிக்கிட்டேனா? எங்கே போகணும் எவ்வளோ நேரமான்னு கேட்பாங்க. அந்த பாக்ஸிங் தானே கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ள இது இருக்குன்னு எனக்கு தெரியாது. வண்டி பேக் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஆக்சிடென்ட். நீ மட்டும் நல்லா இருந்து வண்டி மட்டும் ஆக்சிடென்டா? வண்டி யாரோ திருடிட்டான்னு சொல்லிட்டா? போலீஸ் கம்ப்ளைண்ட் போவோம், மாட்டோம். அவனுக்கு நம்புற மாதிரி ஒரு கசூல் எஸ்கேப் ஆகணும். பேய் கதை. ஏய், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. சிலருக்கு பணம், சிலருக்கு கடவுள், சிலருக்கு பொண்ணுங்க. உன் பாஸ்க்கு ஆவி, பேய், பிசாசு. நாவல் நீ படிச்சிருக்கல, அதுல உன் பாஸ், அவரோட பொண்ணு, ஏதாச்சும் ஒரு பங்களா, எல்லாத்தையும் கலந்து நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லு. அன்னைக்கு அந்த டிவி ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு பேய் பங்களா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஸ்மிதா பங்களா. பிரியா அன்னைக்கு என்ன பேர் சொன்னா? அந்த பங்களால ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் வேற செத்து கிடந்திருக்காங்க. போதுமா? இதெல்லாம் வச்சு ஒரு பேய் படமே எடுக்கலாம். அதெல்லாம் சரி, உன் பொண்டாட்டி எங்க போயிட்டான்னு கேட்டா? எதையாவது சொல்லி சமாளிடா, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். ஏ பத்ரண்டா, ஆள் நடமாட்ட குறைஞ்சதும் அந்த வண்டி அந்த வீட்டு முன்னாடி போட்டுட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சிடு. என் வோடஃபோன் நம்பர் கூப்பிடு. ஏதாச்சும் சந்தேகம் ஆரம்பிச்சிச்சு, நீ மூலம் கிளம்பு.
எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? நடக்கணும், நடக்கும். பயப்படாத. I love you. I love you. பத்திரம்டி.